குருவே சரணம். உங்களுடைய இந்த தீட்சை எடுத்ததுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய மாறுதல்கள் சா இறைவா. உங்களை எப்படி அழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனந்தத்தில் கண்ணீர் தான் வருது. ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கு நான் இந்த மெடிடேஷன் கொடுக்கும்போதும் நான் சிட்டிங் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிட்டிங்கும் இப்போ உங்களை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அவங்கள மட்டுமே நினச்சிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக உணர்றாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ஒர்க்கும் பண்ணுறதில்ல. அவங்களுடைய ஆத்மாவை பரம்பொருளோடு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு என்னுடைய குரு பார்த்துப்பார், அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பார்த்துப்பாங்கன்னு நான் முழுசாக நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த தியான நிலையிலேயே நான் இருக்கும்போது அவங்க அதை ரொம்ப வித்தியாசமாக உணர்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னும் நிறைய நான் மாறணும், நிச்சயம் மாறிடுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? உட்கார்ந்துக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வரும்போது உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லலாம். நான் நல்லா கவனிக்க, என் வார்த்தையை கவனிக்க. ஒருத்தர் வராரு, என் கண்ணு முன்னாடி இருக்காரு, வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா அவர் என் கிட்ட அப்படி கூட கும்பிட்டு போட்டு கையை இப்படி கட்டி என்னை பார்த்து இப்படி பயந்து நிக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப என் மனசு என்ன பண்ணுது? நல்லா கவனிக்கணும் என் வார்த்தைய. என் மனசு என்ன பண்ணுது? பரவாயில்லையே, நம்மளை மதிக்கிறானே அப்படின்னு அந்த கெத்து அந்த பில்டப் எனக்கு பிடிச்சிருது. அப்ப நான் என்ன பண்றேன்? சக மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கறத கம்மி பண்ணிட்டு அதை மறந்துட்டு நான் என்ன சொல்றேன்? அவனை உட்காருன்னு சொல்லாம அப்படியே கெத்தா உட்கார்ந்து இப்படியே பேச ஆரம்பிக்கிறேன். இப்ப இது என் மனசுக்கு தெரியுதா தெரியல நான் பண்றது தப்புன்னு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இது தப்பா கரெக்டா? இப்ப இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய பில்டப் முக்கியம் இல்ல, என்னோட கெத்து முக்கியம் இல்ல, சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்கறதுதான் முக்கியம்னு சொல்லி வாங்க உட்காருங்க பேசணும்னு சொல்லி மரியாதையா பேசணும். எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் இவ்வளவுதான் விழிப்புணர்வு நிலை. நீங்க வாழக்கூடிய ஒவ்வொரு கணமும் இப்படித்தான் வாழணும். உங்க மனசு நீங்க தப்பு பண்ண போறீங்கன்னா 100% சொல்லும், இது தப்புன்னு சொல்லும், அதை பண்ணாதன்னு சொல்லும். யார் இங்க தப்பு வந்து தெரியாம எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்க? எழுதி தரேன் நான். உங்களோட உள் மனசு நீங்க எந்த தப்பு பண்ண போனாலும் சொல்லி கொடுத்துரும், டே இது தப்பு பண்ணாதன்றோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதே வேலையை தான் திருப்பி திருப்பி பண்றீங்க. அது எப்படி சரியாகும்? அப்ப நான் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு கணமும் விழிப்பா இருக்கணும், ஒவ்வொரு கணமும் விழிப்பா இருக்கணும். எந்த இடத்துலடா தப்பு பண்ண போறோம், நமக்கு நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும், நமக்கு நம்மளே கடிவாளம் போட்டுக்கணும், நமக்கு நம்மளே விழிப்புணர்வு இல்ல பாத்துக்கிட்டே இருக்கணும். எவன் எங்க வந்து ஆப்பு வைக்க போறான்? நமக்கு மொத்த உலகமும் ட்விஸ்ட் பண்ணும். உங்களை எப்படி மொத்த உலகமும் ட்விஸ்ட் பண்ணும்? ஒவ்வொரு கணமும் அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும். முடியுமா? நின்னுட்டீங்கன்னா முடிஞ்சு போயிட்டீங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது, தாண்டி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி செயல்ல வந்தாவே ஆப்பு வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் செயல் என்றாலே அதுக்கு பேர் கர்மம். கர்மம்னு ஒண்ணு செஞ்சுங்க, வினைன்னு ஒண்ணு வந்துடும். புரியுதா புரியல? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? செயலுக்கு போறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு செயல்ல இறங்கவே கூடாது. எந்த சூழ்நிலையில பட்டுலாம் செயல்ல இறங்கக்கூடாது. அது எவ்வளவு அவசரமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி அந்த செயல் நாசமா போனாலும் பரவாயில்ல, இறங்கிடவே இறங்கிடாதீங்க. என்ன மிஞ்சி போன ஒரு 5-6 செகண்ட் விழிப்புணர்வா இருக்குமா? ஒரு 6 செகண்ட் திங்க் பண்ணலாமா? நம்ம இந்த வேலையை பண்ணலாமா வேணாமான்னு அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? அப்படி அவசர அவசரமா பண்ணி என்னத்தை சாதிச்சிட்டீங்க? இன்னொன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அப்படி அவசர அவசரமா ஒரு வேலையை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிப்பட்ட வேலை நடக்காது. முதல்ல அப்படியே நடந்தா அது உங்களுக்கு பலன் அளிக்காது. அப்படியே பலன் அளிச்சாலும் அப்ப பணம் கொடுத்தாலும் பின்னாடி கருமத்தை நிறைய சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. நடக்கிறதுதான் சத்தியம், சத்தியமான உண்மை. செயலில் இறங்குவதற்கு முன்னால் ஓவர் திங்கிங் போக கூடாது, பைத்தியம் பிடிச்சிடும். ஸ்மார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க, இந்த செயலை பண்ண போறேன், இது அவசியமா வேணாமா? எக்ஸாம்பிளுக்கு ஒருத்த வந்தா உட்கார்ந்து பேச வைக்கிறன்னா உட்கார்ந்து பேச வைக்கலாம், ஆனா என்னை மதிக்கிறான்றப்ப எனக்கு திமிரு கிரியேட் ஆகுதுன்றது எனக்கே தெரியுது. நான் அதை விழிப்புணர்வா அடக்காம நான் என்ன பண்றேன்? அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த போதையை. ஆமாவா இல்லையா? அந்த போதையை என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு கட்டத்துல இணையவே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாமே என் கையை மீறி போயிடும். எல்லாரையும் மதிக்காம போயிடுவேன், எல்லாரையும் கண்டபடி திட்டுவேன்,
எனக்கு அப்புறம் அந்த போதை வேணும் 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 என்னையே அறியானோட சப்கான்சியஸ் மைண்ட் போய் அதில் அட்டாச்மெண்ட் ஆகிடும். இவன் இன்னைக்கு நாளைக்கு நின்றுட்டு பேசுனா நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான், அவன் கெத்தா சேர் இழுத்து போட்டு உட்காருவான், உட்காரவும் உங்களுக்கு எரியும் உள்ளது இல்லை. என்ன வந்தோன்னே ஒரு வார்த்தை கூட கேட்காம உட்கார்றானே எரியும், எரியுமா அறியாதா? பிரச்சனை எப்படி வருதுன்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்ற மேட்டர்? நீ ஏதோ ஞானம்னா ஏதோ எங்கேயோ கஷ்டப்பட்டு போய் தேடி கண்டுபிடிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டே மேட்டர் தான், ஞான புரிதல் என்பது, நல்லா கவனிங்க வார்த்தையை கவனிங்க, ஞான புரிதல் என்பது வாழ்ற வாழ்க்கை ஃபுல்லா பரவசமா வாழ்ந்து உங்களோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, இதுதான் ஞான புரிதல். வலிக்கவே வலிக்காது, எதுக்கு எடுத்தாலும் வலிக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோகப்பட்டு உட்காந்துக்கிறீங்க, என்னன்னு சொல்றது? இந்த புரிதலே இல்லாத கல்வி என்ன கல்வி? இதனாலதான் வள்ளலார் சொன்னார், கற்றது அனைத்தும் பொய்யே உண்டது அனைத்தும் மலமே. படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் மம்மின்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா இந்த படிப்பு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே கிடையாது, சத்தியமான உண்மை. இந்த கல்விக்கு பேர் சிற்றம்பல கல்வி. இந்த சிற்றம்பல கல்வி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சகல ரகசியமும் புரிஞ்சிடும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, வெளியிலே இருந்து பாக்குறீங்க எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு, வீடு கட்டலாம்னு போகும்போது பூமி அஸ்திவாரம் தோன்றுறீங்க, ஒரு புதையல் ஒண்ணு கிடைக்குது, ஆஹா என்னடா வெறும் காலி இடம்னு பார்த்தா புதையல் இருக்குன்னு ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லா தங்க காசு, தங்க காசுக்குள்ள வந்து பார்த்தா வைடூரியம் இருக்கு, வைரம் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஆன்மீகன்றது வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. டீப்பா உள்ள போக 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 போகதான் சகல ரகசியமும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உள்ள இறங்கணும். இறங்காமே இருந்தீங்கன்னா எத்தனை வருஷமா நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருப்பீங்க, இல்ல வந்து வெளியிலேயே தேடிட்டு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க, நீங்க தப்பான பயிற்சியே பண்ணாலும் உங்களுடைய வைராகியன்ற ஒண்ணு இருக்கு, உண்மையான தேடல்ன்ற ஒண்ணு இருக்கு. தப்பான பயிற்சி கரெக்டான பயிற்சியா மாறிடும். எப்படி மாறும் தெரியுமா? சொல்லட்டுமா? பல சித்தர்கள் பஞ்சபூதங்களின் ரூபத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஒரு புள்ள இவ்வளவு கஷ்டப்படுதேன்னு தெரியும் போது கருணையே வடிவமான சித்தர்கள் இறங்கி வந்து ஆசீர்வாதம் கொண்டு போயிரு. நல்லா இருடே எப்ப நல்லா இருந்துட்டு போட ஆசீர்வாதம் கொண்டு போயிருவாங்க. உங்களுக்கே தெரியாது அந்த ஆற்றல் எப்ப கிடைச்சது. சில பல புரிதல்கள் உங்களுக்குள்ள வரும்போதுதான் தெரியும். அப்ப மேட்டர் என்னன்னா, ஒரு பயிற்சி பிடிக்கும், நான் சொல்லி கொடுக்குற பயிற்சி தான் பிடிக்கும்ன்றது கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் வந்து சொல்லித்தர பயிற்சி உலகத்திலேயே பெஸ்ட் பயிற்சி, நான் தான் சிறந்தவன் சொல்ல, ஆனால் எல்லா ரூட்டும் பார்த்துட்டு வந்ததுனால என்னால கிளியரான ஒரு கேப்சூல் உங்களுக்கு கொடுக்க முடியும். சிவராஜ யோகம், ராஜயோகம், குண்டலினி யோகம், நவகண்ட யோகம், அஷ்டாங்க யோகம், பரியங்க யோகம், சித்த வித்தை, கிரியா யோகம், எல்லா உபதேசங்களும் பார்த்துட்டேன். ஆனா நான் பண்றது ஒரே பயிற்சி தான். அந்த ஒரே பயிற்சி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க போறேன். இந்த ஒரு பயிற்சியை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அவ்வளவுதான் மேட்ரு. சும்மா போட்டு குழப்பிக்காதீங்க கசகசன்னு. ஒன்றை செய், நன்றே செய், இன்றே செய். அந்த செய்யின் எதை சொன்னாங்க? எது ஒன்றை செய்தால் உங்களுக்கு வாழ்வில் எல்லாம் கிடைத்து விடுமோ, எது ஒன்றை செய்தால் இந்த மொத்த விடுகதைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ, அந்த ஒண்ணதானே செய்யணும். ஆமாவா இல்லையா? எது ஒன்று கிடைத்து விட்டால் வாழ்வில் நீ வேறு எதையும் பெற வேண்டாமோ அதுக்கு பேரு ஞானம்ன்றாங்க. அப்ப ஞானம் வந்துட்டு நான் சும்மாவே உட்காந்துக்கலாமாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பற்றற்ற நிலையை ரொம்ப கான்பிடண்டா பேசுவேன். பற்றற்ற நிலையில இருக்கணும், ஆனா வீட்டு விட்டு ஓடி போறது கிடையாது. தெளிவா சொல்லி புரியுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபுல்லா இப்ப மோர் இருக்குன்னு வச்சுப்போம், இது வாட்டர் பாட்டில், இது தண்ணி, இது ஃபுல்லா மோர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் எனக்கு ரொம்ப டேஸ்டா நான் குடிச்சு பழகிட்டேன்னு வைங்க, நல்லா கவனிங்க, சிம்பிளிஃபைடா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நான் இந்த மோரை நான் குடிச்சு நல்லா பழகிட்டேன், செம டேஸ்டா இருக்கு அப்படின்னா நாளைக்குமே என்னோட நாக்கு என்ன பண்ணுது, மறுபடியும் இதே மாதிரி டேஸ்ட்ல மோர் கேட்கும். இதுக்கு மேல அட்டாச்மெண்ட். இன்னைக்கு மோர் குடிப்பேன், நாளைக்கு இளநீர் கொண்டு வந்து வைப்பாங்க, இம்மிடியட்டா நான் இளநீரையும் எடுத்து குடிக்கணும், மறுபடியும் மோரே கேட்க கூடாது. புரிஞ்சுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இதுக்கு பேர் தான் பற்றற்ற நிலை. அனைத்திற்கும் தயார் நிலையில இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பராத கஷ்டம்லாம் பண்ணிட்டேன். ஓடி 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 நாட்கள் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியும்?